காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடகா பிடிவாதம். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடக அதிகாரிகள் வாக்குவாதம். காவிரியில் வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும். ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று கர்நாடகாவுக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவு. மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தண்ணீர் திறக்க முடியாது. கர்நாடக நீர்வளத்துறை செயலாளர் திட்டவட்டம். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா முழுவதும் முழு அடைப்பு. தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க கூடாது என முழக்கமிட்டு பல்வேறு இடங்களில் கன்னட அமைப்பினர் போராட்டம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிராக கன்னட நடிகர்கள் போராட்டம். பெங்களூரில் நடந்த போராட்டத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்த சிவராஜ்குமார் பங்கேற்பு. முழு அடைப்பால் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிற வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. நடிகர் சித்தார்த்திற்கு எதிராக போராடிய கன்னட அமைப்பினருக்கு நடிகர் சிவராஜ்குமார் கண்டனம். அமைதியான முறையிலேயே கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கர்நாடகாவில் சித்தார்த் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கன்னட அமைப்பினர் தகராறு செய்ததற்கு கருணாஸ் கண்டனம். கன்னட நடிகர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடினால் என்ன ஆகும் என காட்டமாக அறிக்கை. காவிரியில் மத்திய மாநில அரசுகள் நீர் பெற்றுத்தர தவறிவிட்டதாக கூறி திருவாரூர் ஆட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள். திருச்சியில் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 12,500 கனஅடி நீர் வேண்டும் என துரைமுருகன் வலியுறுத்தல். நடிகர் சங்கம் போராடாதது ஏன் என பிரேமலதா கேள்வி. ஹிந்தியில் மார்க் ஆண்டனி படத்தை திரையிட தணிக்கை துறையினர் 650,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக விஷால் புகார். விசாரணை நடத்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் உத்தரவு. நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் வழக்கம் போல சுங்க கட்டணம் வசூலிக்கலாம். 50% மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் 236 பேர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 390 பேர் டெங்கு காய்ச்சலால் சிகிச்சை பெறுகின்றனர். டெங்கு பாதிப்பை கண்காணிக்க 11 சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அரசு நடவடிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என கணிப்பு. புதுக்கோட்டை அருகே நமனசமுத்திரத்தில் காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயமடைந்தனர். காஞ்சிபுரத்தில் பொதுமக்களிடம் பணம் பெற்ற IFS நிறுவனத்தில் 14 கோடி ரூபாய் முதலீடு செய்த பெண் முகவர் பணம் திருப்பி கிடைக்காததால் தூக்கிட்டு தற்கொலை. வாச்சாத்தியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 215 பேருக்கு சிறை தண்டனை உறுதி. விசாரணை நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. நாளை மறுநாள் காணொலி மூலமாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தொகுதி பார்வையாளர்களும் அழைக்கப்பட்டுள்ளதால் மக்களவைத் தேர்தல் குறித்து ஆலோசிக்க திட்டம்.
வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி, குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். கன்னியாகுமரியிலிருந்து 16 மீனவர்களுடன் சென்ற படகு நடுக்கடலில் மூழ்கி விபத்து. மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம். பாகிஸ்தானில் மசூதி அருகே தற்கொலை படை குண்டுவெடிப்பு தாக்குதல். 52 பேர் உயிரிழப்பு, 50 மேற்பட்டோர் காயம். காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடாது என்பதே எங்களின் நிலைப்பாடு என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடாது என்பதே எங்களின் நிலைப்பாடு என்று அவர் செய்தியாளர்களுக்கு அந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, சித்தராமையாவினுடைய பேட்டியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, முழு விவரம் என்ன சுசித்ரா? கர்நாடக முதல்வர் சித்தராமையா தற்பொழுது பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மிக முக்கியமாக காவிரியிலிருந்து தற்போதைய சூழலில் ஒரு டிஎம்சி நீரையும் திறக்க முடியாது என்பதே தங்களுடைய கருத்து என்ற ஒரு கருத்தை அவர் அதில் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த காவிரி விவகாரத்தில் ஒரு சட்ட ரீதியிலான ஆலோசனையானது நாளை நடைபெற உள்ளதாகவும், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய நிலைப்பாடு என்பது கர்நாடகாவிலிருந்து ஒருபொழுதும் நீரை திறந்துவிடக் கூடாது என்பதே என்ற ஒரு கருத்தையும் சித்தராமையா தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இந்த முடிவானது எடுக்கப்படும் பட்சத்தில் எவ்வாறு எடுக்கப்பட்டது உள்ளிட்ட, அதாவது அலைகளில் உள்ள நீரினுடைய அளவீட்டின் அடிப்படையில் தான் இது போன்ற உத்தரவுகளை காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது பிறப்பிக்கிறதா என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் தாங்கள் கேள்வியாக எழுப்புவோம் என்ற கருத்தையும் சித்தராமையா தற்பொழுது அந்த ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவை பொறுத்தளவில் ஒருபொழுதும் நீர் திறக்க முடியாது என்ற ஒரு கருத்தில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக இந்த தருணத்தில் பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.